ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 63 நாயன்மார்களுள் ஒருவரான கழச்சிங்க நாயனார் குரு பூஜை தினம். இந்த நன்னாள்ல சிவபெருமான் மீது அளவற்ற அன்பு கொண்ட கழச்சிங்க நாயனார் வாழ்க்கையில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலை பற்றி பார்க்கலாம். இன்று அனைத்து சிவாலயங்களிலும் கழச்சிங்க நாயனாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். பிரதோஷமும் குரு பூஜையும் இணைந்த இந்த நன்னாள்ல ஆலயம் சென்று வழிபட அளப்பரிய நன்மைகளை பெறலாம். ஆலயம் சென்று தொழ முடியாதவர்களும் மனதில் சிவனையும் அடியார்களையும் நினைத்து இந்த கழச்சிங்க நாயனார் சரித்தம் கேட்டு குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறலாம். நம்ம பதிவுக்குள்ள போகலாம். கழச்சிங்க நாயனார் பல்லவ மன்னர்களின் குல வழி வந்தவர். சிவபெருமானின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். தன்னுடைய அன்றாட பணிகள் எது விடுபட்டாலும் சிவ வழிபாட்டை மட்டும் தவறாமல் செய்துவிடும் சிறந்த சிவபக்தர். சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்க நாட்டையும் அறநெறி தவறாது ஆட்சி செய்து வந்தார். இவர் வடபுலத்து மன்னர்களை எல்லாம் வென்று வெற்றி வகை சூடினார். பொன்னும் பொருளும் பெற்றார். அதையெல்லாம் இறைவனின் ஆலய வழிபாட்டிற்கும் அடியார்களுக்கும் வழங்கினார். இப்படி இருக்க கழச்சிங்க மன்னருக்கு திருவாரூர் கோயில் சென்று தியாகராஜரை தரிசனம் செய்ய வேண்டும்ன்ற எண்ணம் வருது. அதனால தன்னுடைய மனைவியோடையும் பரிவாரங்களோடையும் திருவாரூர் நோக்கி புறப்படுறார். கோவிலையும் அடையறார். ஈசனை மனமுருக வேண்டார். இறைவனுடைய அருள் வடிவத்துல தன்னையும் மறந்து பக்தியில மூழ்கி போறார். அந்த நேரத்துல கழச்சிங்க நாயனாருடைய மனைவி திருக்கோவில வளம் வரா, மண்டபங்கள்லாம் பார்த்து அதிசயிச்சு போறா. இப்படி வளம் வரும் வேளையில அங்க உள்ள மணிமண்டபத்துல சிலர் இறைவனுக்காக மலர் மாலைகள்லாம் தொடுத்துருக்கா. அத அரசியார் பாக்குறா. அது கண்ணை கவரும் வண்ணத்தோட நறுமணத்தோட இருந்ததை பார்த்தோன்னே அவளுக்குள்ள ஆனந்தம் மேலிடுறது. தன்னிலை மறக்கிறா. இதுல ஒரு விஷயம் சொல்லணும். இறைவனின் வழிபாட்டிற்கு வைத்திருக்கும் மலரை முகர்வது மிகவும் தவறு. பெரும்பாலான இடங்கள்ல இறை வழிபாட்டிற்காக பூக்களை பறிப்பவர்களும் சரி, மாலை தொடுப்பவர்களும் சரி, மூக்கையும் வாயையும் மறைத்து கட்டியே பணியை செய்வது வழக்கம். இத நான் ஏன் சொல்றேன்றத பதிவு முழுமையா பார்க்கிறப்போ உங்களுக்கு தெரியும். தன்னிலை மறந்த அரசே இறைவனுக்காக வைத்திருந்த பூ எடுத்து முகர்ந்து பாக்குறா. அந்த மணிமண்டபத்துல மலர் தொடுத்துருந்த அடியார்கள்ல செருத்துணை நாயனாரும் இருந்தார். அவர் அடியவர்களுக்கும் ஆண்டவனுக்கும் யாராவது அறிந்தோ அறியாமலோ தவறு செய்தால் அதனை உடனே கண்டிப்பார், இல்லைன்னு தண்டிப்பார். அப்படிப்பட்ட குணமுடையவர். அப்படிப்பட்ட செருத்துணை நாயனாருக்கு இந்த அரசியோட செயலை பார்த்தோன்னா கடுமையான கோபம் வருது. இத செய்தது அரசியார் அப்படின்றத கூட அவர் சிந்தனை செய்யாம தவறு அப்படின்னு நினைச்ச உடனேயே அரசியின் மூக்கை தன்னோட கையில வைத்திருந்த வாளால வெட்டிடுறார். அறிந்து விடுகிறார். பட்டத்தரசியோ மயக்கமாகி நிலத்துல விழுந்துடுறா. இந்த செய்தி மன்னருக்கு எட்டியது. மன்னரும் விரைந்து வந்தார். நிலத்துல விழுந்திருக்கக்கூடிய அரசியாருடைய நிலையை பாக்குறார். மன்னனுடைய நெஞ்சமும் பதப்பதச்சுது. இந்த செயலை செய்தது யார் அப்படின்னு சொல்லி கோபம் தெரிக்க கேக்குறார். மன்னா, இந்த செயலை செய்தது நான் தான் அப்படின்னு சிறுத்துணை நாயனார் துணிச்சலோட சொல்றார். உடல்லையோ சிவ சின்னம் இருக்கு. சைவ திருக்கோலத்துல நின்றிருந்த சிறுத்துணை நாயனாரை பார்த்தோன்னு மன்னன் ஒரு கணம் சிந்திக்கிறார். சிவனடியார் தோற்றத்துல இருக்கக்கூடிய இவர் வந்து இந்த செயலை செய்திருந்தா அப்போ இதற்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். அப்ப தன் மனைவி செய்த பிழைதான் என்ன அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள வருது. அதனால அந்த அடியவர்டைய இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க கேட்கிறார். நாயனார் சொல்றார், அரசியார் எம்பெருமானுக்குரிய மலர்களை முகர்ந்து பார்த்தார். அதனாலதான் நான் அவருடைய மூக்க துண்டிக்க கூடிய நிலை ஏற்பட்டது. தாங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். மன்னரும் மனம் கலங்குறார். சிறுத்துணை நாயனார இரு கரம் கூப்பி வணங்குறார். நீங்கள் தண்டனைய முறைப்படி செய்யல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையில உடைவாளை எடுத்துட்டே சொல்றார். பூவை கையில எடுத்தாதான் முகர்ந்து பார்க்க முடியும் இல்லையா. முதல்ல தவறு இழைத்தது கைதான். அந்த தவறு செய்த கைக்கு தாங்கள் தண்டனை கொடுக்காமல் விட்டு விட்டீர்களே அப்படின்னு சொன்ன மன்னர் சட்டென்று அரசியோட மலர்க்கரங்களை வெட்டினார். தன்னை காட்டிலும் உயர்ந்த சிவபக்தி கொண்ட மன்னருக்கு தலை வணங்கினார் செருத்துணை நாயனார். அப்போ சிவபெருமான் உமாமகேசனாக ரிஷபாரூடத்துல எழுந்தருளினார். பட்டத்தரசியாருக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் நீக்கி அருள் புரிகிறார். மன்னர் கழச்சிங்க நாயனார் பூவுலகத்துல பல்லாண்டு காலம் வாழ்ந்து அறநெறி பெறாமல் அரசாட்சி புரிந்தார். முடிவில் சிவபெருமானின் திருவருளால் சிவலோகம் அடைந்து இன்புற்றார் அப்படின்றதுதான் கழச்சிங்க நாயனார் சரித்தம். அதை சேக்கிழார் பெருமான்
கட்டிய உடைவாள் தன்னை உருவி அக்கமிழ் வாச பூத்தொட்டு முன்னெடுத்த கையாம் முற்பட துணிப்பதென்று பட்டமும் அணிந்து காதல் பயில் பெருந்தேவியான மட்டவிழ் குழலால் செங்கை வளையொடன் துணிந்தாரன்றே என்று தனது பெரிய புராணத்தில் அழகுபட பாடியுள்ளார். கழிச்சிங்க நாயனாரின் குரு பூஜை இந்த வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல இவருக்கு தனி சன்னதி உண்டு. கழிச்சிங்க நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கழிச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் என்று புகழ்ந்து சொல்லியிருக்கார். இந்த அற்புதமான தினத்துல அனைத்து சிவாலயங்கள்லயும் கழிச்சிங்க நாயனாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். தவறாமல் சிவாலயம் சென்று வழிபடுவோம். இயலாதவர்கள் மனத்தில் சிவனையும் அடியார்களையும் நினைத்து இந்த சரிதத்தை கேட்டு குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம். குருவே சரணம், நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.